திருச்சி வண்ணாரப்பேட்டையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் பாஜக மாநில பேச்சாளர் ஸ்ரீகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பேசுகையில், தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஊழல் செய்யும் கட்சிகளை வெளிப்படையாக எதிர்க்கிறார், மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். ஊழலில் ஈடுபடும் கட்சி எதுவாக இருந்தாலும் தைரியமாக எதிர்க்கிறார். காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தீரத் சாகு என்பவரின் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதில் சுமார் 350 கோடி ரூபாய்க்கும் மேலாக பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் இன்று பக்தர்கள் தாக்கப்பட்டுள்ளனர். இந்த சமய அறநிலைத்துறை காசுக்காக மட்டுமே செயல்படுகிறது. டோக்கன், உண்டியல் உள்ளிட்டவைகளுக்கு மட்டுமே கோவிலை அறநிலைத்துறை பயன்படுத்தப்படுகிறது. ஸ்ரீரங்கம் கோவிலில் பக்தர்கள் தாக்கப்பட்டது கண்டிக்கத்தக்கது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக சார்பில் போராட்டம் நடத்த உள்ளோம் என கூறினார். திருச்சி எம்பி திருநாவுக்கரசர் பொதுமக்களிடம் ஓட்டை பெற்றுக் கொண்டு வெற்றி பெற்று தொகுதி பக்கம் வராமல் இருக்கிறார். அவர் தொகுதியில் எந்த ஒரு செலவும் செய்யவில்லை. அவரது நிதி என்னவாயிற்று என்பது இதுவரை தெரியவில்லை என கூறினார். சனாதன ஒழிப்பு என்று உதயநிதி ஸ்டாலின் கூறி கிளம்பியுள்ளார். அதனை சனாதனத்தை ஒழிப்பதற்கான முறையை ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் கையாண்டுள்ளனர். இந்த திராவிட மாடல் அரசு இந்து கோவில் உள்ளே வைத்து தாக்கி காயப்படுத்தி அச்சுறுத்தி சனாதன ஒழிப்பை அரங்கேற்ற முயற்சிக்கிறது. திமுக வந்து எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடுங்கிற மாதிரி, இது ஒரு ஊழல் கட்சின்னா திமுகவும் அவங்களோட சேர்ந்து ஊழலின் ஒட்டுமொத்த உருவமாக அவங்களுடைய இண்டி கூட்டணி வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. திருச்சியில் அவர் வந்தப்ப அவர் தான் பேசல, தனக்குள்ள யாரோ புகுந்து பேசின மாதிரி இருந்து ஒரு அற்புதமான ஒரு உரை நிகழ்த்தினாரு. அந்த அந்த ஒரு ஒரு மகாசக்தி மிக்க அந்த கோவில் ரங்கநாதர் கோவில், அந்த கோவில்ல வந்து இன்றைக்கு ஒரு பக்தர் தாக்கப்படுறாங்க. அப்பனா இந்து சமய அறநிலைத்துறை எவ்வளவு மோசமாகவும் எவ்வளவு பக்தர்களை வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் மாதிரி ஆயிட்டாங்க. பணம் சம்பாதிக்கிறது, டிக்கெட் விற்கிறது, அர்ச்சனை சீட்டு விற்கிறது, எல்லாம் இதெல்லாம் சம்பாதிக்கணுங்கிறது மட்டும்தான் அவங்க எண்ணம் இருக்கு. அதே அந்த எண்ணத்தை வந்து இந்து சமய அறநிலைத்துறை மாற்றணும். மாத்துறதுக்காக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும். ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அட்லீஸ்ட் நிறைவா வந்து நீங்க ஒரு என்ன டு த பாயிண்ட் கொண்டாடுறீங்க. அதாவது ஒரு 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 மக்கள் வந்து ஒரு தேர்தலில் வந்து ஒரு தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கும் போது அவங்க வந்து எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்போட தர்றாங்கன்னா, ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் ஒரே ஒரு தடவை தான் நீங்க அந்த பிரம்மாஸ்திரம் வீச முடியும். இவருக்கு தான் என் வாக்குன்னு தராங்க. அப்ப எத்தனை எதிர்பார்ப்போட தராங்க, தே கேனாட் ரிவோக். நான் போட்ட ஓட்ட திரும்பி வாங்கிக்கிறேன்னு மக்கள் கேட்க முடியாது. அப்ப அவங்க கொடுக்கும்போது அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் எத்தனை மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும். அதாவது இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட திருநாவுக்கரசர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவர் எல்லா கட்சியிலையும் இருந்து விட்டார், எல்லா பொறுப்புகளையும் பார்த்து விட்டார். அமைச்சராக இருந்திருக்காரு, எம்பியா இருந்திருக்காரு, எல்லா சௌகரியங்களையும் வாழ்க்கையில அனுபவிச்சிட்டார். இந்த நேரத்தில் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும் என்றால், மக்களோட மக்களா ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நின்றுக்கணும். திருச்சியை புனரமைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு அவர் செஞ்சிருக்கணும். நீங்க வந்து அவர் வந்து இப்ப உதாரணத்துக்கு அங்க மத்தியில எங்க ஆட்சி இல்லாம காங்கிரஸ் ஆட்சி நடந்திருந்தா நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஊழல் பட்டியல் வந்திருக்கும். ஆனா இங்க வந்திருக்க அவருடைய கொடுக்கப்பட்ட நிதி, அவர் பண்ணக்கூடிய திட்டங்கள், அவர் பண்ணக்கூடிய செலவுகள்ல வந்து எதுவுமே நேர்மையா நடக்கலையே. அவருடைய எம்பி நிதி ஒழுங்காக செலவுபட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னாலே இன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்கு மக்களுக்கு அந்த பணம் வந்து சேர்ந்திருக்குமே, மக்களுக்கு அது ஒரு பலன் வந்து சேர்ந்திருக்குமே. அதெல்லாம் வராம அவர் வந்து தன்னுடைய பதவியை வந்து தன்னுடைய சுய லாபத்துக்காகவும் சுய நலத்துக்காகவும் மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுவே மக்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய இழப்பு. ரெண்டாவது, மக்கள் அவர் முகத்தையே பார்க்கலையே. தேர்தலில் வந்து ஓட்டு வாங்கிட்டு போய் ஜெயிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவர் இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு செலக்ட் பண்ற எம்பினால என்ன பயன் சொல்லுங்க. அவங்க திருச்சியை பத்தி எத்தனை முறை கேள்வி கேட்டிருக்காரு, நாடாளுமன்றத்தில் எத்தனை நிமிடங்கள் அவர் பேசி இருக்கிறாரு, எவ்வளவு அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காரு, இதெல்லாம் பாத்தீங்கனாலே திருச்சி மக்களுக்கு பயத்தரிசலா தான் இருக்கும். அதனால அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் ஸ்கேம்ல மாட்டலன்னா அவருக்கு பாவம் பதவியில் இல்லை, அதனால அவர் மாட்டல. அதனால அவர் வந்து அவருடைய செயல்பாடுகள் வந்து திருச்சி மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் இதுவரை கொடுத்திருக்கிறது. அதாவது சனாதனத்தை ஒழிக்க போறேன்னு அவர் உதயநிதி ஸ்டாலின் கிளம்பினாரு. அந்த சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கான ஒரு முறையை அதை எடுத்திருக்காங்க போல இருக்கு. இந்து பக்தர்கள் அவங்க திருக்கோயில்களுக்குள்ள வரும்போது அவங்களெல்லாம் அச்சுறுத்தி, அவங்களெல்லாம் பயமுறுத்தி, இரத்த காயம் ஏற்படுத்தி விரட்டுனா சனாதனம் அழிஞ்சிரும் திமுக அரசு நினைக்குது. இந்த 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 இதுக்கான பாடத்தை மக்கள் கண்டிப்பா கற்பிப்பாங்க. ஏன்னா அவங்க நடிக்கிறாங்க நல்லா, வெளியில பேசும்போது நான் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு பேசுறாங்க. கோர்ட்ல போனாங்கன்னா காலில் விழுந்துடுறாங்க, நான் அப்படி பேசல, மினிஸ்டரா பேசல, இந்த பாஷையில பேசல, அந்த பாஷையில பேசுறதெல்லாம் பேசுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா இந்துக்கள்லாம் திருடர்கள்ங்கிறாங்க, வேசி மக்கள்ங்கிறாங்க, அசிங்கமான உருவங்கள் கோபுரத்தில் இருக்குங்கிறாங்க.
தொடர்ந்து இந்துக்களை வந்து அவமரியாதை செஞ்சுட்டு இருக்க இவங்க ஏன் இந்து சமய அறநிலையத்துறை நிறுத்துறாங்க? இதே ஸ்ரீரங்கத்துல எங்க தலைவர் வந்தப்ப உணர்ச்சி புலம்பா பேசினப்ப சொன்னார், நாங்க வந்தோம்னா முதல்ல பண்ண போற வேலை இந்து சமய அறநிலையத்துறை ஒழிச்சிருவோம். அந்த அளவுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் அராஜகம் பண்றாங்க. ஒவ்வொரு அது குறிப்பா ஸ்ரீரங்கம் கோயில்ல வந்து யார் இருக்கான்னு தெரியல, உள்ளுக்குள்ள வந்து சமூக விரோதிகள் பூந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒவ்வொரு முறையும் இங்க ஏதாவது ஒரு விபத்து நடந்து கொண்டே இருக்கிறது, பக்தர்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து இன்றைக்கு இங்க மாவட்ட நிர்வாகம் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போறோம் தலைவர் உத்தரவின் பேர்ல. இந்த